இப்போ மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி. இந்த மரவள்ளி கிழங்கு புட்டுக்கு பொரிச்சுடிச்ச சாம்பல் இப்படி குழச்சி சாப்பிட்டா. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த புட்டு அவிக்கிறையில் இப்போதான் இந்த கேரளாக்காரர் அவிக்கிறபடியே நானும் ட்ரை பண்ணினான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரிஜினல் கோதுமை புட்டு மாதிரி இருக்குது. இதுக்கு பொரிச்சுடிச்ச சாம்பல், சர்க்கரை, சீனி அதாவது சுகர் எல்லாம் போட்டு குழச்சி சாப்பிடணும். நல்ல டேஸ்டாக இருக்கும். மரவள்ளி கிழங்கு கறியை விட இந்த புட்டு நல்லா இருக்குது. மீன் குழம்புக்கும் நல்லா இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை என்றபடியா நான் மீன் குழம்பு சமைக்கல. நாங்கள் வெள்ளிக்கிழமையில் மீன் குழம்பு சாப்பிட்றையில் பாருங்க என்ன டேஸ்டாக இருக்குது இந்த பொரிச்சுடிச்ச சாம்பல். கோதுமை மா புட்டு சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. கனடாவிலையும் மரவள்ளி கிழங்கு வருகிறது. நாங்கள் இப்படி ஸ்க்ரேப் பண்ணி சமைச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கு. மிளகாயை வறுத்து போட்டு தேங்காய் பூவையும் கொஞ்சம் எண்ணெயில் கடுகு பெருஞ்சீரகம் கருவேப்பிலை போட்டு வறுத்துட்டு எடுத்து ஃபுட் ப்ரெஷரில் நான் இங்கே பொரிச்சுடிச்ச சாம்பல் அங்கே உரலில் இடிப்போம். இங்கே நாங்கள் ஃபுட் ப்ரெஷரில் தான் நாங்கள் சாம்பல் அரைக்கிறது. பொரிச்சுடிச்ச சாம்பல் நல்லா பொரித்து போட்டு மிளகாயை ஒரு சின்ன ஜாரில் திரித்து போட்டு எடுத்து ஃபுட் ப்ரெஷரில் போட்டு சாம்பல் அரைக்கலாம். இதுதான் யாழ்ப்பாணத்து பொரிச்சுடிச்ச சாம்பல். மரவள்ளி கிழங்கு புட்டும் சாம்பலும் ரெடி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். நான் உங்களுக்கு ஒவ்வொரு புது புது ரெசிபியோடு வரேன். மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி. இப்படி நீங்களும் அவித்து சாப்பிட்டு ருசி பாருங்கள். இப்போ சர்க்கரையும் தேங்காய்ப்பு போட்டு புட்டும் யம்மி, நல்ல டேஸ்டாக இருக்கு. மரவள்ளி கிழங்கு சாப்பிடக்க நீங்கள் இஞ்சி சாப்பிடக்கூடாது. இஞ்சி வந்து மரவள்ளி கிழங்கோடு சேர்ந்தால் பொய்சன் ஆகும். அதனால வழியே இஞ்சி சேர்க்காது. எங்கோ இது வந்து கித்தூர் பனங்கட்டி. மரவள்ளி கிழங்கு புட்டு செய்ய போகிறேன். இதை ஸ்க்ரீப் பண்ணணும். மரவள்ளி கிழங்கு ஸ்ப்ரே பண்றேன்.
நினைக்கிறாங்க குழல் புட்டு ஆகிட்டோம். இப்போ மரவள்ளி கிழங்கு ஸ்க்ரேப் பண்ணியாச்சு. இனி இப்படி ஒரு குழல் புட்டில் அவிப்போம். இப்போ மரவள்ளி கிழங்கு புட்டு அவிக்கிறதுக்கு புளி மரவள்ளி கிழங்கை ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பொரித்தெடுத்த சம்பல் அந்த புட்டோடு சாப்பிடுவதற்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த குழல் புட்டு இப்படி ஒரு பானையில் இப்படி தண்ணி வச்சுருக்கிறேன். இது கொதிக்க ஒட்டி இந்த குழலில் தான் நான் புட்டு போட போகிறேன். இது பெம்பு வீட்டில் செய்த புட்டு குழல். இது நான் ஸ்ரீலங்காவிலேருந்து எடுப்பிச்சேன். நான் இதுக்கு நான் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறபடியே 2 டேபிள்ஸ்பூன் வறுத்த அரிசி மாவு போட்டு கிளறி வைக்க போகிறேன். இப்போ ரோஸ்டட் ஒயிட் ரைஸ் ஃப்ளோர் நான் கடையில் தான் வாங்கினேன். இதில் தான் 2 டேபிள்ஸ்பூன் போட்டு இந்த மரவள்ளி கிழங்கு ஸ்க்ரேப் பண்ணதுக்கு நான் இப்படி கிளறி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த புட்டு குழலில் புட்டு தண்ணி கொதித்து ஆவி வந்து கொண்டிருக்கிறது. இப்போ முதல் தேங்காய் பூ இப்போ புட்டு அவியட்டும். இப்போ நான் இது சில்வர் குழல்லையும் போட்டுக்கொள்கிறேன். இப்போ புட்டு அவியட்டும். இப்போ ஆவி மெதுவாக வந்துட்டுருக்குது. வந்துட்டுருக்கே இப்படி ஒரு மூடி போட்டு இதை மூடி விட வேணும். இந்த பெம்பூவில் புட்டு அவிச்சா நல்ல வாசமே இருக்கும்.
நல்ல சூப்பரா இந்த மரவள்ளி கிழங்கு புட்டு வந்திருக்கு. இனி சம்பலோட தொட்டு சாப்பிட வேண்டும். இப்போ பாருங்க மக்களே, இப்போ மரவள்ளி கிழங்கு புட்டு இப்படி ஆவி வருது. ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் விட்டுட்டு நாங்கள் இந்த புட்டை எடுத்து தள்ளலாம். மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் ஈரமாக இருக்கிறபடியா கொஞ்சம் வெள்ளை பச்சை வறுத்த அரிசிமா போட்டு கிளறி போட்டு நாங்கள் அந்த புட்டை வந்து இந்த பேம்பு குளரில் போடலாம், அல்லது சில்வர் குளர்லையும் போடலாம். இது இப்படி சில்வர் குளரில் போட்ட புட்டு இந்த மரவள்ளி கிழங்கு புட்டு செய்யறதுக்கு இப்ப சர்க்கரையும் தேங்காய் பூ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப கொஞ்சம் தேங்காய் பூ போடுறேன். மரவள்ளி கிழங்கு, இப்ப சர்க்கரையும் தேங்காய் பூவும். நல்ல டேஸ்டா இருக்கும்.
சர்க்கரையும் தேங்காய் பூவும் போட்ட புட்டு.